லண்டன் தமிழ் ஃபுட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பனீர் மசாலா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு பனீர் ஒரு 300 grams எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் 1 teaspoon, மிளகாய்த்தூள் 1 teaspoon, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 1 tablespoon. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மசாலா எல்லா பனீர் கியூப்ஸ்லையும் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுப்போம். பேன் சூடானதும் அதில் ஒரு 3 tablespoon எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பனீர் கியூப்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மீடியம் டு லோ ஹீட்ல 5 minutes ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம இன்னொரு பக்கம் மாத்தி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பனீர் எல்லா பக்கமும் நல்லா ஈவனா குக் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதுல 1 tablespoon நெய் ஊத்திக்கலாம். இந்த நெய் கூடவே ஒரு 2 tablespoon எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை, 1 பிரியாணி இலை, 1 teaspoon சீரகம், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே 1 நிமிஷத்துக்கு நம்ம எண்ணெயில் புரிய விட்டுருவோம். நெக்ஸ்ட் நான் 1 பெரிய வெங்காயத்தை கிரேட்டர் வச்சு நல்லா திருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இந்த எண்ணெயில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 teaspoon, மிளகாய்த்தூள் 1 teaspoon, மல்லித்தூள் 1 tablespoon, கரம் மசாலா பொடி 1 teaspoon. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதும் 1 tablespoon கடலை மாவு போட்டு அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோ பியூரே ஒரு 4 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த பியூரே ரெடிமேடாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்ல இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுருவோம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த கிரேவி நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 tablespoon க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீமை கிரேவியோட ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கசூரி மேத்தி 1 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பனீர் கியூப்ஸ் எல்லாத்தையுமே இந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பனீர் மசாலா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி நான் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த பனீர் மசாலாவை இன்னைக்கு நான் கூட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லண்டன் தமிழ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.